ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்டாக் அனலைசர், ஸ்டாக்ஸ் ஃபார் ஃபியூச்சர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது நாளையோட பேங்க் நிஃப்டி மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க, அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், சேனல் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ரெகுலராக மார்க்கெட் அப்டேட்ஸ் போஸ்ட் பண்ணேன். இதை தெரிஞ்சுக்க நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மண்டே மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃப்ரைடே பேங்க் நிஃப்டியில் என்ன மூமெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டேயோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 47,732 பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 47,939, லோ பார்த்தீங்கன்னா 47,632, ஹை பார்த்தீங்கன்னா 48,219, கடைசியாக பேங்க் நிஃப்டி முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 48,143 பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. எவ்வளோ க்ளோஸ் ஆச்சு? 48,143 பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 411 பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து பேங்க் நிஃப்டி முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏழியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ வந்து கிளியராக உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா, நான் வந்து ஃப்ரைடேக்கான பேங்க் நிஃப்டிக்கான ரெசிஸ்டன் என்ன கொடுத்துருந்தேன்னு தெரியாது. ஆக்சுவலாக நான் கொடுத்துருந்த ரெசிஸ்டன் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா 47,900 கொடுத்துருந்தேன். இதை பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆகும்போது பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா 48,150 ப்ளஸ்ன்னு கொடுத்துருந்தேன். அதாவது 200 வரைக்கும் கூட மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இந்த வார்த்தையை தான் வந்து அந்த நான் வீடியோலையும் சொல்லியிருந்தேன், எடுத்து செக் பண்ணி பாருங்கள். அதே நேரத்தில் சப்போர்ட் ஒன்று நான் கொடுத்துருந்தது 47,419 கொடுத்துருந்தேன். ஓகேங்களா, இதுதான் நான் கொடுத்துருந்தது. இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் போட்ட ஃப்ரைடே பேங்க் நிஃப்டி ப்ரெடிக்ஷன் எடுத்து பாருங்கள். அதே மாதிரி நம்மளுடைய எக்ஸிஸ்டிங் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக எடுத்து பாருங்கள். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, பேங்க் நிஃப்டி ஃப்ரைடே ஓப்பன் ஆனது ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும், பட் அதே கேண்டில் கீழே வந்து எவ்வளோ தூரம் இறங்குச்சுன்னு பார்த்தீங்கன்னா 47,632 வரைக்கும் இறங்குச்சு. அதாவது இந்த இடம் கேப் ஓப்பன் ஆகி கிட்ட சட சடனு 47,632 வரைக்கும் இறங்கிச்சு. நம்ம என்ன கொடுத்துருந்தோம்? சப்போர்ட் ஒன்று 47,419 கொடுத்துருந்தோம். ஓகேங்களா, ஸோ 632க்கும் 490க்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் காமாக இருந்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்மளோட ரெசிஸ்டன்ட் ஒன்று என்னது 47,900 பிரேக் பண்ணும்போது ஒரு பை போயிருந்தீங்கன்னா, ஏன்னா இது நடுவில் இருக்குது, 630 நடுவில் இருக்குது. ஏன்னா ரெசிஸ்டன்ட் 47,900 கொடுத்துருக்கோம், சப்போர்ட் ஒன்று நம்ம கொடுத்துருந்தது பார்த்திங்கன்னா 47,490 கொடுத்துருக்கோம். இதுக்கு இடைப்பட்டதில் தான் இருக்குது, ஒன்று இந்த சைடு வந்திருக்கணும் இல்லை அந்த சைடு வந்திருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் நீங்கள் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட ரெசிஸ்டன்ட் ஒன்றான 47,900 பிரேக் பண்ணும்போது இந்த இடம், ஏன்னா திருப்பி இங்கேருந்து ரிவர்ஸ் எடுக்குது, இந்த இடத்துல ரிவர்ஸ் எடுத்தாலும் இந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் எடுத்தாலும் எக்ஸாக்டாக நம்ம சொல்லியிருந்த ரெசிஸ்டண்ட்டான 47,900 பிரேக் பண்ணும்போது பை, கரெக்டாக எக்ஸாக்டாக செகண்ட் கேண்டல் ஃபார்மேஷன் அந்த இடத்துல பை பண்ணியிருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஹை, அந்த டைம் ஹை போனது தான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 48,219 போச்சு. நம்ம கொடுத்துருந்தது அங்கேருந்து 250 பாயிண்ட்லாம் ரெண்டாவது ரெசிஸ்டன்ட் கொடுத்துருந்தோம், அதாவது 48,150 தான் கொடுத்துருந்தோம். பட் நான் சொல்லியிருந்தேன் 200 வரைக்கும் கூட போகும்ட்டு, நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள். பட் நான் என்ன சொல்லியிருந்தேன், பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட் 250 பாயிண்ட்ஸ் அந்த லெவலில் தான் இப்போ மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ மேக்ஸிமம் 150 போகும், இன்கேஸ் அதை பிரேக் அதையும் தாண்டினா 200 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம சொன்ன மாதிரி எக்ஸாக்டாக நீங்கள் அந்த 40, ஏன்னா இன்பிட்வீன் நீங்கள் புட்டும் எடுக்க முடியாது, எடுத்துருந்தானே 47,900 வந்து இறங்கும் போது எடுத்துருந்தா உண்டு. ஓகேங்களா, ஏன்னா அந்த ரெசிஸ்ட் என்ன, அது மார்னிங் செஷனில் உடனே ஏறிட்டு அதே கேண்டலில் இறங்கும் போது மேக்ஸிமம் எடுத்துருக்க முடியாது, எடுத்துருந்தீங்கனாலும் அந்த இடத்துல பட் எக்ஸாக்டாக நீங்கள் எந்த இடத்துல ட்ரேடு எடுத்திருந்தால் கரெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் நீங்கள் எடுக்க வேண்டிய எக்ஸாக்டான ட்ரேடு. கீழே இறங்கி மேலே ரெசிஸ்டண்ட்டை பிரேக் ஆகும்போது எடுத்துருந்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு பார்த்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் மூமெண்ட், அதாவது ஒரு 250 பாயிண்ட்ஸ் நம்ம சொன்னோம். நீங்கள் ஒரு 200 பாயிண்ட்ஸில் வெளியில் வந்திருந்தா கூட ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக வந்து ஃப்ரைடே பண்ணியிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே முடிஞ்சது மண்டே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மண்டேயை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியோட இமீடியட் ரிசன் இப்போ வந்து 47,200 ஆக்ட் ஆகுது. ஸோ அன்னையோட ஐ பார்த்தீங்கன்னா 48,219, வி வில் டேக் இட் அஸ் 48,200 வந்து இமீடியட் ரெசிஸ்டண்ட்டாக மண்டே மார்க்கெட்டை ஆக்ட் ஆகும். இன்கேஸ் அதை பிரேக் ஆகும் பட்சத்தில் பேங்க் நிஃப்டி 48,400 லெவல் வரைக்கும் அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது.
ஓகேங்களா. ஸோ மண்டே டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 18/12/23 ஓகேங்களா. ஸோ மண்டேக்கான பேங்க் நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ட் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா 48,200 ஆகும். இன்கேஸ் அதை பிரேக் ஆகும் பட்சத்தில் பேங்க் நிஃப்டி 48,400 ப்ளஸ் வரைக்கும் கூட மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. பட் டிஃபால்ட்டாக ஒரு 200 பாயிண்ட் வந்து ஒரு ஆப்ஷன் மூமெண்ட்டும் போகும். இன்கேஸ் அந்த பாயிண்ட் 48,200 லெவலை பிரேக் ஆகி நம்மளுக்கு அங்கேருந்து க்ரீன் கலர் கேண்டல் ஃபார்மேஷன் வரும் பட்சத்தில் ஓகேங்களா. ஸோ இதுதான் மண்டேக்கான ரெசிஸ்டண்ட்டு. ஆல்மோஸ்ட் கிஃப்ட் நிஃப்டி கூட நான் ஃப்ரைடே பார்க்கும்போது நெகட்டிவில் தான் க்ளோஸாக இருந்தது, ஆல்மோஸ்ட் ஒரு 80 பாயிண்ட்ஸ். ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு கேப் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது மண்டே. ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம மண்டே மார்னிங் தான் தெரியும். இன்னைய பொறுத்த வரைக்கும் கேப் டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி கேப் டவுன் ஆச்சுன்னா நம்மளுக்கான சப்போர்ட் என்னவாக இருக்கும்? சப்போர்ட் நம்ம எதுவுமே மாற்ற வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 47,900 வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதாவது ஃப்ரைடே நம்மளுக்கு என்ன ரெசிஸ்டன்ட் 1 ஆக்ட் ஆச்சோ மண்டே மார்க்கெட்டுக்கு அதுதான் வந்து சப்போர்ட் 1 ஆக்ட் ஆகும். அதாவது இந்த இடம் இந்த கேண்டலும் இந்த இடம் ஓகேங்களா. 47,900 ஆக்ட் ஆகும் சப்போர்ட் 1. இன்கேஸ் இந்த சப்போர்ட்டை ப்ரீச் ஆகும்போது எவ்வளோ தூரம் கீழே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வரைக்கும் இறங்கும். அதாவது 47,560 லெவல் வரைக்கும் கீழே இறங்கும். ஸோ இந்த லெவலை பிரேக் ஆகும்போது பேங்க் நிஃப்டி இன்னும் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ மண்டே வந்து இந்த இடம் வந்து நம்மளுக்கு ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதாவது 47,560. ஏன்னா ஃப்ரைடேயோட லோ பார்த்திங்கன்னா கேப்பப் ஆகி இறங்கும் பட்சத்தில் கூட 47,632 ஒரு ரிவர்சல் எடுத்திருந்தது. நம்ம அதுக்கும் கீழே ஒரு 70 பாயிண்ட் கீழே தான் ரெண்டாவது சப்போர்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சப்போர்ட் வந்து மண்டே வந்து க்ரூஷியலாக இருக்கும். இதை பிரேக் ஆகாத வரைக்கும் பேங்க் நிஃப்டி ரிவர்சல் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சப்போர்ட்டுன்னு நம்ம பார்க்கும்போது சப்போர்ட் 1 பார்த்திங்கன்னா மண்டே கணது 47,900 ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் அங்கேருந்து நம்மளுக்கு 47,560 லெவல் வரைக்கும் நம்மளுக்கு கீழே, அதாவது அங்கேருந்து ஒரு 340 பாயிண்ட் வந்து ஒரு கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஸோ 560 வந்து நம்மளுக்கு மண்டே மார்க்கெட்டுக்கான க்ரூஷியல் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ நீங்கள் மண்டே ட்ரேட் பண்ணும்போது பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெசிஸ்டன்ட் 1 48,200 நம்மளுக்கு க்ரூஷியலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா 47,900 க்ரூஷியலாக இருக்கும். ஸோ இந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பையோ செல்லோ இல்லை புட் ஆப்ஷனோ பை ஆப்ஷனோ எடுத்தீங்கன்னா மண்டே வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரேடை நீங்கள் வந்து எடுக்கலாம். பட் மேக்ஸிமம் நம்ம ஒரு கேப் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இன்கேஸ் அதே மாதிரி கேப் டவுன் ஆச்சுன்னா 47,900 வந்து நம்மளுக்கு க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த லெவலை பயன்படுத்தி நீங்கள் மண்டே ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நான் நிஃப்டி ப்ரெடிக்ஷன் வீடியோவும் போட்டுட்டேன், அதையும் பாருங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.